ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்கிறாங்க. இல்லை ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சேருவாங்களா இப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ நியூ யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு. சமையலுக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி டிப்ஸ் சொல்கிற சேனல்ஸும் நிறைய வந்திருக்கு. பட் இவ்வளோ ஹெவி காம்படிஷனில் இப்போ ஒரு நான் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்னால் சர்வே பண்ண முடியுமா, அது நல்லா டெவலப் ஆகுமா அப்படின்ற க்வெஸ்சன் உங்கள் மனசில் இருக்கலாம். இதுக்கு என்னோடய ஆன்சர் என்னன்னா, இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. அதாவது முன்னெல்லாம் யூடியூப் பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே யூடியூப்பில் தான் எல்லா விஷயமும் தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க. முன்னெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி படிப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூடியூப் தான் பார்க்குறாங்க. டிவி சேனல் பார்க்குறத விட அவங்களோட ஃபேவரட் சேனலில் வர வீடியோஸ் தான் நிறைய பேர் விரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கூட புது சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் சேருவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு க்வெஸ்சன் நிறைய பேர் மனசில் இருக்கும், என்னென்னா நான் வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன், ஆனாலும் என்னோட சேனல் ஏன் பிக்கப் ஆக மாட்டேங்குது, ஏன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கும். ஸோ இதுக்கு என்னோட ஆன்சர் என்னென்னா, எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை நம்ம கொடுக்கறதுல விட அடுத்தவங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் எப்பயுமே வீடியோ போடணும். இப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயம் நல்லா வரும். இப்போ நான் பேரண்டிங் டிப்ஸ் ஸ்டார்டிங்கில் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் சேர்ந்தாங்க. பட் எப்போ நான் வந்து வெயிட் லாஸ் டிப்ஸும் கூட சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தனோ அப்போ தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட தேவை என்னன்றதை தெரிஞ்சு நீங்கள் வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பிப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து நான் நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், ஆனாலும் ஏன் என்னோட வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் தம்னெயில் வச்சு தான் உங்கள் யூடியூப் வீடியோக்குள்ளே போவாங்க. ஸோ உங்கள் தம்னெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு செகண்டோ இல்லை 2 செகண்டோ தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் தம்னெயிலில் அவங்களுக்கு தேவையான விஷயம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாற்றக்கூடாது. இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு தம்னெயில் வச்சுட்டு அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமே உள்ளே இல்லைன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்கிற விஷயத்துக்கு ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் அவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தம்னெயில் கிரியேட் பண்ணும்போது அது உங்களோட கண்டென்ட்டாகவும் இருக்கணும், கூடவே அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதாகவும் இருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் நிறைய பேருக்கு இருக்கும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவுடனே நான் நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நிறைய பேர் மனசில் இருக்கும். இது வந்து என்னோட ஜாபாக மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் நிறைய பேர் மனசில் இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் நம்ம சம்பாதிக்க முடியாதுங்க. உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸை டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 4000 வாட்ச் அவர்ஸ் ஆகி இருக்கணும். அதாவது 240,000 நிமிஷம் உங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கணும். நீங்கள் தனியாக பார்க்குற மினிட்ஸ் கவுண்ட் ஆகாது, அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற வீடியோஸ் மினிட்ஸ் தான் கவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் யூடியூப் மானிட்டைசேஷனுக்கே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. எலிஜிபிள் ஆன அப்புறமா கூட நீங்கள் அப்ளை பண்ணால் அவங்க வந்து உடனே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 months ஆகும் மினிமம் ஆகும். இப்போ வந்து 20 days கூட அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் சேனல் வந்து நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் அதுவும் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது யார் வீடியோவாவது எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உங்களோட ஒரிஜினல் வீடியோவாக இருக்கணும். கூடவே அதில் வர மியூசிக் வந்து எந்த சினிமாலேயோ இல்லை எந்த ஸ்டேஜ் ஷோலேயோ பெர்ஃபார்ம் பண்ண மியூசிக்காக இருக்கக்கூடாது. இது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண உடனே சம்பாதிக்க முடியுமானா, அதுவும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து $100 ஆகுது மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மானிட்டைசேஷன் இதில் வந்து ஆட் வரும், அது மூலமாக நமக்கு காசு வரும், இது எந்த அறிவுமே இல்லாமல் தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா பேசுவேன். ஸோ எனக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்பட்டது, அது வந்து யூடியூப் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால என்னோட பேஷனுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்.
என்னோட ஃப்ரீ டைம்ல நம்ம ஏதாச்சும் ஒரு உருப்படியா விஷயம் செய்யணுமே அப்படின்ட்டு ஆரம்பிச்ச சேனல் தான் இது. ஸோ இதுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகுமா அப்ரூவ் ஆகாதா எதுவுமே நான் யோசிக்கல, ஜஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் வந்து மானிட்டைசேஷனுக்கு நான் எலிஜிபிள் ஆகி எனக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமும் நமக்கு ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக போயிடும், யாருமே ஃபஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்றது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்து நம்ம வீடியோவை போடுவோம் ஆனால் யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க, பெருசாக ரீச் இருக்காது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எப்போ நம்ம சேனல் வந்து அடுத்தவங்களுக்கு ரீச் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு அது ஹிட் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் வீடியோ தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் என்னோட சேனலை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனல்லையும் ஏதாச்சும் ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகலாம், அப்படி வைரல் ஆகும்போது உங்கள் சேனலும் கண்டிப்பாக பாப்புலர் ஆகும். ஸோ அந்த ஒரு வீடியோ எது அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு கெட்ஸி ராதிகா அவங்க அமைச்ச வால் டெக்கரேஷன்ஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்டையும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தால் கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய புது யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அது உங்கள் பேஷனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நானும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.